ஹாய் மக்களே, ரொம்ப நாளாவே நட்ராஜ் வந்து நான் உங்களை பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாப்புல கஷ்டப்பட்டு வேர்ல்டு லெவலில் போயிட்டு நம்ம இந்தியாக்காக வளர்ச்சிட்டு அவ்வளோ மீட் பண்ணணுமே அப்படின்ற ஒரே காரணக்காக இன்றைக்கி எப்படியோ அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா பேர் தங்கராஜ், அம்மா பேர் சாந்தா, மூணு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் வந்து மூத்த பையன். நிறைய தடைகள் இருந்தது. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் பேர் கிடையாது, போட்டுக்கு நல்ல துணி இருந்திருக்காது, பாத்ரூம் கிடையாது. பார்த்தீங்களா வீடு? என்ன தான் நடராஜ் வந்து ஆஸ்திரேலியா விரும்பி நாங்கள் விளையாடிட்டோம் அப்படின்னா கூட இங்கேருந்து திறமையான ஆட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக திறமையாலே ஆக்குவோம் அப்படின்ட்டு ரொம்ப போராடிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து ஒரு பெரிய கிரவுண்டாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நீ சிட்டியில் போனால் டர்ஃப் விக்கெட்டில் ஆடுறாங்க, கிராமத்துலேருந்து மேட்டிங்கில் தான் ஆடுறாங்க. ஸோ என்ன காரணம்னா இங்கே அவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோமேங்கிறத ஒரு தாட்டில் தான் நானும் எங்கள் அண்ணாவும் இந்த கிரவுண்டு ப்ரோக்ரஸ் பண்ணோம். ஐயோ இந்த பாலில் அவன் இந்த இடத்த விட்டு ஓடணும். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஏக்கர் பவுலர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற பாசத்துக்குரிய தம்பி நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிங்கிறேன். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. சில பேர் சொல்லுவாங்க வெய்ய காலத்தில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்ட்டு, அப்படிலாம் கிடையாது. 365 நாளும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆகிறது வந்து காப்பாற்றுது. அது மட்டும் இல்லைங்க, யூவிஏ யூவிபி ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப கெடுதல், அதுலேருந்தும் இது காப்பாற்றுது. இதிலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வாவ் ஸ்கின் சயின்ஸ் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா SPF 55 வருது. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டு உள்ளே யூஸ் பண்ணலாம், இல்லை எப்பயாச்சும் வெளியே போகிறப்பையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜன்னல் வழியாகவும் செவுர் வழியாகவும் கூட யூவி ரேஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். அதனால் வீட்டில் இருக்கும்போதும் நம்ம இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது, ஏன்னா யூவிஏ யூவிபி அதுலேருந்து வர ரேடியேஷனால் நம்ம தோல் சுருக்கம், ட்ரைனஸ், ஸ்பாட்ஸு இதில் இருந்து நம்மளை ரொம்ப காப்பாற்றுது. இந்த சன்ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னாக்கா கேரட் சீட் இருக்குது, அதனாலேயே நம்மளை இளமையாக காட்டுது. இதில் ராஸ்பெர்ரி எஸ்ட்ராக் இருக்குது, இதில் விட்டமின் சி கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது, அதனால் சூரிய ஒளி நம்ம மேலே படாமல் தடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட்டு அவகேடா ஆயில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதமாக வச்சுக்குது, நம்ம ஸ்கின் டேன் ஆகாமல் பார்த்துக்குது, ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்குது. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஸ்கின்னில் ஒட்டாது, வளவழப்பாக இருக்காது. சில க்ரீம் போட்டாக்கா வெள்ளை வெள்ளையாக தெரியும் இல்லையா, அது எதுவுமே இது இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்கும். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்புல எங்கெல்லாம் வெயில் படுதோ அங்கே தடவைக்கலாம். ஃபேஸு, கை, கால் இது எல்லாத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாவ் ஸ்கின் சயின்ஸ் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேரபேனு, சிலிக்கானு, சல்ஃபேட்டு இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் கிடையாது. இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெர்மடாலஜிஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணுங்க. பி வாவ் நேச்சுரல். ஹாய் மக்களே, இப்போ வேலூரில் கொஞ்சம் ஷூட்டிங் இந்த பிஸிலாம் இருந்தோம், ஒரு நாள் ஃப்ரீ கிடச்சிது. ரொம்ப நாளாகவே நடராஜ் வந்து நான் உங்களை பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாப்புல சரி நம்மளும் சரி ஓகே தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேர்ல்டு லெவலில் போயிட்டு நமக்கு நமக்காக மேட்ச் விளாட்றாரு, நம்ம இந்தியாக்காக விளாட்றாரு, சரி அவ்வளோ மீட் பண்ணணுமே அப்படின்ற ஒரே காரணக்காக இன்றைக்கி எப்படியோ அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு எப்படிலாம் வந்தாப்பில் அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம கேட்கணும். ஏன்னா அடிக்கடி ஃபோனில் பேசிப்போம் நான் வாஷி எல்லாம். ஸோ அதே போல் நட்டு டீம் பேசினப்போ ஜாலியாக பேசிப்போம். சரி நேரில் போனால் தான் அவங்க வீட்டில் என்னெல்லாம் தடபடலாம் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஏன்னா வீட்டில் வேறு சொல்லியிருந்தாங்க போயிட்டு சாப்பிட்டு அப்படி அவரோட கிரவுண்டு அவரோட அகாடமி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும். ஓகே போயிட்டு சொல்கிறேன். இப்போ சரண் ட்ராவல் ட்ராவல் சட்டிடுங்க. கேமரா வச்சு எங்கே இருக்கு தெரியலையே, சமாளிப்பா. அப்பாடா, இந்த ஊட்டி கொடைக்கானலை விட இந்த ஷூட்டிங் வேலூரில் ஒரு இடத்துல அனுபவிக்கிறோம் பாருங்கள், குடிமையானதுங்க. காலையில் வந்து 2 மணி வரையும் வெயில், நைட்டு 2 மணிக்கு மேலே பனி, அப்படி ஆகி உடம்பே உடம்புலாம் இதாக ஆயிடுச்சு, அப்போ ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. சரி ஒரு நாள் கேப்பு கிடச்சிருக்கு அப்படின்னோடனே நம்ம நட்ராஜன், நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜன் வந்து எப்போ சொல்லிவிட்டு அந்த நான் நீங்கள் எப்போ வரீங்க வீட்டுக்கு, நீங்கள் வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து ஒரு திறமைசாலியை பார்க்கணும் ஒரு ஆசை இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். திடீர்னு பார்த்தா வாண்டடாக வந்து மாட்டுவாங்களே, இந்த நான் அவங்களே சொல்லுவாங்களே மாப்பிள நான் வாண்டடாக வரேன் என்ன எதாவது பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி வந்து இவர் எப்பயுமே நம்மள்ட்ட வாண்டடாக நம்மள்ட்ட இருக்க, இந்த பக்கத்தில் சைடில் கேமராவில் இப்போயே கேப்சர் ஆகிருப்பாப்புல இவர் தான் வாண்டடாக வந்து ஆனஸ்ட் ராஜ். மாப்பிள்ளா
புதுசு புதுசா நிறைய உள்ள வச்சிருக்கேன் தெரியாது அவர் வந்து எப்படிலாம் வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் பண்ணி தரியா ஆமாப்ள பண்ணி தரீங்களா ஆமாப்ள தரக்கூடிய ஆளா தரக்கூடிய ஆளா தான் நல்ல புரியுபா தந்துருவாங்க சரி பட்ட புரியோ பட்ட தெரியோ பட்ட தெரியோ ஒரு சாம்பிள் காமிட்டுமா காட்டு சேலம் போறான் நம்ம நட்ட பக்க காச்சா பதம் உள்ளே வேற ஏதோ தெரியும் என்னடா ஜியா இல்ல இல்லப்பா நல்ல பாட்டு நல்லதானே பண்ண இப்ப நான் பாட்டு பாத்தேன்னு கேட்டிருக்கேன் நான் டான்ஸ் ஆடிங்க பார்த்தது இல்லையே தற்கொலை பண்ண எங்கேருந்து நான் டான்ஸ் ஆடினேன் எங்க அவன் காணும் அவன் என்ன கூட்டு வந்து ஏன் அங்க பாடுற அந்த பைத்திய வண்டி நல்ல பையங்களா சத்தியம் இப்போ பாருங்க ஆக்டிங் இப்போ பார்த்தோம் வண்டியில் இரு சூப்பராக இருக்கு ஏ இந்த வண்டியில் இல்லை பின்னாடி கீழ் பார்க்க வண்டி வண்டி பண்ணுங்க பாய் அவ்வளோதானா ஆனஸ்டே இப்போ என்ன படம் மச்சம் போட்டுருக்கு மச்சா தமிழ் படம் மச்சா உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்று வச்சுக்க எனக்கு மூணு காட்சியில் வந்துருப்பா நம்ம டீசெண்டாக கேட்டு ஒரு மரியாதையாக பேசினா கொஞ்சம் பொதுவாக பேசுவோம் ஓகே சூப்பர் ஜாலியாக பத்தாம் பதம்லாம் பார்த்தோம் நம்ம ஐயோ இப்போ பாரு இப்போ பிய போதும் என் பாதம் ஸோ வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து நடராஜ் வீட்டில் போய் சூப்பராக பண்ண போகிறோம் இந்த அரை பைத்தியத்தையும் கொஞ்சம் நான் ஒரு முழு பைத்தியத்தையும் சொல்லாது சொல்லாது ஐயா வாங்கலோ கூட சேர்ந்து நம்ம இந்த கீழ்பாக்கம் வண்டியை நம்ம நேரம் நடராஜ் விட்டு கொடுவோம் ஓகே ரோஸ்மா பேசுங்க கடாவதன் நான் நல்லா இருக்கேப்பா கொஞ்சம் போனே இருக்கு சரி ஓகே நீ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லவுடா லவுடா சார் நல்லா இருக்கேப்பா கொஞ்சம் போனே இருக்கேன் ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்க இப்போ வீட்டிலேருந்து வந்து நடராஜ் வந்து கிரவுண்டு கூட்டு வந்து காட்ட சொன்னேன் என்ன தான் நடராஜ் வந்து நான் வந்து சேலத்துலேருந்து போயிட்டு நான் கிரிக்கெட் விளையாடிட்டு ஆஸ்திரேலியா வரையும் போய் நாங்கள் விளாடிட்டோம் அப்படின்னா கூட நம்ம இருக்கிற பசங்களாம் இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பேட்டு பால் வாங்க முடியாமல் கூட கஷ்டப்படுறாங்க ஆனால் ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு கிரவுண்டு கட்டி கொடுக்கணும் இங்கேருந்து திறமையான ஆட்கள்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் ஆக்குவேன் திறமையாக சாலையாக ஆக்குவேன் அப்படின்ட்டு ரொம்ப போராடிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து ஒரு பெரிய கிரவுண்டாக பார்க்க போகிறேன் ஏன்னா நடராஜ் கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கு இனாகிரேஷன் எல்லாரும் எல்லோரும் வந்துடணும் நான் இனாகிரேஷன் இன்விடேஷன் எல்லாத்திலும் வந்துடுவோம் நான் கவலைப்படாத சரி சூப்பர் அது இந்த முயற்சி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 months ஆயிடுச்சு இது மெயின் ரீசனே என்னென்னா சிட்டியில் போனால் டர்ஃப் விக்கெட்டில் ஆடுறாங்க கிராமத்துலேருந்து மேட்டிங்கில் தான் ஆடுறாங்க ஸோ என்ன காரணம்னா இங்கே அவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே தண்ணி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக எதுவுமே கிடையாது ஸோ அதெல்லாம் ஒருத்தர்லாம் ரொம்ப காஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் செலவாகும் அதனால சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோமேங்கிறத ஒரு தாட்ல தான் நானும் எங்க அண்ணாவும் இந்த கிரவுண்டு ப்ரோக்ரஸ் பண்ணோம் அதனால மேட்டிங் விக்கெட் எடுத்துட்டு டர்ஃப் விக்கெட் போட்டு பசங்களுக்கு ஒரு நல்ல நியூ போட்டுட்டு வர டி டொட்டில் நீ எல்லா விக்கெட்டையும் எடுத்து சூப்பராக வந்து வேற லெவல் பண்ணோம் அதே போல் இந்த குழந்தையும் பாவம் ஒரு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கான் மூல வளர்ச்சி இல்லைன்னா கூட இன்றைக்கி வந்து நானும் உங்க கூட சப்போர்ட்டாக தம்பி வைப்பேன் முகத்தக்க அவன் வந்து மெமிக்கர் ஆர்டிஸ்ட்டு 6 நிமிஷத்தில் 120 வயசு எடுத்திருக்கான் சரி நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கல பற்றி சொன்னால் அங்கே தாய்விடுவான் இப்போ நான் பெருமை பேசுனது பக்கம் வந்துடுவான் ஸோ அந்த மாதிரி பையன் இன்னைக்கு வந்து இப்போ கொத்தனார் வேலை செஞ்சாலும் நான் இல்லை நான் மறுபடியும் வந்து பழைய நாளில்
அதெல்லாம் கிடையாது, கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சொன்னேன் நடராஜ் பார்க்க போடுறேன்னு, ஐயோ அப்படியா, கண்டிப்பாக நான் வருவேன், ஏன்னா ஒரு திறமசாலைக்கு ஒரு திறமசாலை சப்போர்ட்டாக இருப்பேன். நம்ம நடராஜ் பற்றி நான் சொல்கிறத விட நம்ம ஆனஸ்ட் நிறையா பார்த்துருக்காராம் அவர் சொல்லுவார் பாருங்கள். நான் வந்து அண்ணன் வந்து டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். ஏற்கர் நடராஜன் அப்புடின்னு ஒரு பேர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வேர்ல்டுலேயே வந்து அண்ணன் வாங்கியிருக்காரு. ஸோ வந்து இல்லை உண்மையிலே அதான் உண்மை உண்மை தான் நம்ம அப்படி உண்மை தான் அப்படி போட்டேன். ஸோ வந்து ஐ எம் ரியலி ப்ரௌட். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே அதுக்கு கேள்விப்படும் பொழுதும் இப்போ உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஹாப்பி. இவன் இப்போ பரவாயில்ல, இவனும் இதே மாதிரி எது பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக இவனும் இப்போ கிளாஸ் எடுக்கான் ஃபுல்லாக வைன் ஷாப்பில். நம்பாதீங்க நம்பாதீங்க, அதெல்லாம் கிடையாது, நம்பாதீங்க கிடையாது, லாஸ்ட் கிளாஸ் இவனை வாங்கிட்டு போயிடுவான். சரி, இவர் வாழ்த்துக்கு சொன்னியா, எஸ்ஆர்ஹெச்சில் வந்து செலக்ட் ஆயிருக்காப்புல, பயங்கரமாக இது பண்ணணும், விஷ் பண்ணியா, கோயிலுக்கு போகிறோன்னு மொட்டை அடிக்கிறேன்னு நடராஜன். எப்போ சொன்னதெல்லாம் இப்போ வந்து சூரியனை வந்து இப்போ வந்து விஷ் பண்ண போகிறேன், எஸ்ஆர்ஹெச்சில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, சூப்பராக பண்ணணும், அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இப்போ ஆறு பாலுக்கு ஆறு பால் விக்கெட் எடுக்கணும், அதில் அண்ணன் சொல்கிற மாதிரி. ஆ சரி சொல்கிற மாதிரி, சரி தம்பி, ஓகே தம்பி, ஓகே. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், எங்கள் இந்திய டீம்னா எங்கள் அண்ணன் நடராஜன் இருக்கணும். அண்ணன் கை கொடுங்க, வாழ்த்துக்கள்னு எஸ்ஆர்ஹெச்சில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கனு கேள்விப்பட்டேன். எனக்கு இது நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு பண்ணதேன். சும்மா இந்த பர்ஃபாமன்ஸ் மட்டும் கிடையாது, எந்த பர்ஃபாமன்ஸும் சும்மா புரட்ச 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 பவுலிங்கில் மேஞ்சிருங்க ஆசியம். பரவாயில்ல. அப்புறம் வேற யார், சிவானா வந்து சொன்னா. ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கரகத்தை தூக்குங்க, தூக்காமல் போங்க, பஞ்சாயத்து நடத்துங்க, நடத்தாமல் போங்க. நீ மிமிகிரி பண்ண பண்ணாமல் போ, நான் சொல்கிறேன். இது சிவானா வாய்ஸ் வரல, நீ மறுபடி சூரியனை வாய்ஸ்லேயே சொல்லிட்டு. இல்லை அப்படில மைக்கில் ஒரு சில வாய்ஸ் நல்லா வரும், புரியாது ஐயா நல்லா. சரி, நான் என்ன சொல்கிறேன், கிரவுண்டில் இருக்க, அதாவது நம்ம இன்றைக்கி கிரிக்கெட்டை வந்து இது பண்ணுறோம், போகிறோம், சேலத்துலேருந்து ஒரு வந்து சாதாரண ஒரு வீட்டிலேருந்து போய் இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா வரும் போய் ஜெயிச்சுட்டு வந்துருக்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வாழ்த்துனா எப்படி இருக்கும், குழந்தைக்காக வாழ்த்து விடு. இந்த அருமையான விழாவிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய மண்ணின் மைந்தன், நம்முடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஏக்கர் பவுலர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற என் அன்பிற்குரிய பாசத்துக்குரிய தம்பி நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிங்க கூறுகின்றேன். இன்று மட்டுமல்லாமல் இன்றைக்குமே இந்த இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு நான் வீட்டில் எங்கள் அப்பா பேர் தங்கராசு, அம்மா பேர் சாந்தா, மூணு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் வந்து மூத்த பையன். நிறைய தடைகள் இருந்தது, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் பேர் கிடையாது, போட்டுக்கு நல்ல துணி இருந்திருக்காது, பாத்ரூம் கிடையாது, பாத்ரூம் பார்த்தீங்களா இல்லை வீடு. ஆமாம், அதுதான் கூட இருக்கிற நல்ல மனிதர்கள் இருந்தால் நீ எதுவுமே உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வந்து அதை தாண்டி வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. என்னது இரு இரு, நான் என்ன கை இருக்க இருக்க ஆரம்பிச்சேன் பாரு இப்படி ஓடும். ஐயா அது ஒரு கால் பிடிச்சா ஒரு கால் கிடையாது.